உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸா நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்க நம்ம சேலா எஜுகேஷன் சொந்தமா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக உடனே உடனே அப்டேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோமும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு ஆல் பாஸ் அவசியமா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய எஜுகேஷன் இன்ஸ்ட் எல்லா பேரும் மிகப்பெரிய டிபேட் வந்து இதுக்காக ஓடிட்டு இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அரசின் தவறான கொள்கை முடிவா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நிறைய பேர் ஏன்னா கேள்வி கேட்கறாங்க இப்ப அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்தே டென்த்துக்கு ஃபுல் பாஸ் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அதாவது லெவன்த் குரூப் சூஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல அதனால நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் குரூப் வந்து சூஸ் பண்ண வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்க போறாங்க அப்போ கல்லூரிகளுக்கு இது மாதிரி ஆல் பாஸ் கொடுத்தா எந்த வித பாதிப்பு வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பசங்க வந்து நம்மள்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க டெலிகிராம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆல் பாஸ் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கல்லூரி பசங்க அதாவது காலேஜ் பசங்க ஃபுல்லாக கேட்டுருக்காங்க ஆல் பாஸ்னாலும் ஒன்று தான் ஆன்லைன் எக்ஸாம்னாலும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே ஆன்லைன் எக்ஸாம்ல மால் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னாவே மேக்சிமம் அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் மாதிரி தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ஓப்பனாக சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க ஓப்பன் புக் டெஸ்ட் வச்சு வச்சாங்க வெளியில் வந்து என்னென்னா எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்களே தவிர ஆனால் அவங்க வச்சது பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் டெஸ்ட் அதே மாதிரி தான் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒன் கைண்ட் ஆஃப் என்னன்னா ஆல் பாஸ் மாதிரி தான் ஆனால் நிறைய பசங்க கேட்குறீங்க சார் நான் எல்லா எம்சிக்யூ டைப் எல்லாமே நான் தப்பு அப்போ பாஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எல்லாமே தப்பாகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஆப்ஷன் ஏஏ போட்டால் கூட அதில் கூட என்ன பண்ணலாம் இப்போ சிக்ஸ்டி மார்க்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா நீங்கள் டுவெண்ட்டி செவன் மினிமம் எடுத்தா பாஸ் சரியா இன்டர்னல் மார்க் ஒரு ஃபோர்டீன் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி வந்துடும் சரியா அதனால் ஆல் பா ஆன்லைன் எக்ஸாமினேஷனாகவே பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் மாதிரி தான் சரியா அதனால் இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரும் எந்த விதத்துலையும் என்ன பண்ணிங்கன்னா ஒரி பண்ணாதீங்க அதனால் எல்லா பேத்துக்கும் ஆல் பாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வந்து உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு சொல்லி தெரியல நீங்கள் சமுதாயத்துக்கு உள்ளே வர வரதான் தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சரியா அதாவது கல்வியையும் அரசியலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது அப்ப இந்த காலகட்டம் வந்து என்னன்னா கல்வியும் அரசியலும் ஒன்னு ஆகிட்டு இருக்கு சரியா நம்ம இதை பண்ணா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அதை பண்ணா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கல்வியையும் அரசியலையும் ஒன்னு ஆக்கி இப்ப டென்த்துக்காக என்ன பண்றாங்க ஆல் பாஸ் கொடுத்து இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆகிட்டு இருக்கு லெவன்த் அந்த பசங்க வந்து எப்படி சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால இந்த கொரோனா டைம்ல உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் இருந்தாலும் யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணணும் அதை வந்து கவர்மெண்ட் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல அதனால ஆல் பாஸ் வந்து அவசியம் இல்லாதது ஆன்லைன் எக்ஸாம் வந்து பெஸ்ட்டு ஓகே பிரான்ஸ் தேங்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உள்ளர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க் யூ